ஹாய் வணக்கம். இஸ் டாக்டர் தீபா கணேஷ், லேசர் அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட். ஸ்கேண்டி பீரியட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் அதர் கம்ப்ளைண்ட் வந்துட்டு கேர்ள்ஸ் அண்ட் ஈவன் விமன் வந்துட்டு நம்ம ஓபிக்கு வருவாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொன்று எக்ஸ்ட்ரீம்னு பார்த்தீங்கன்னா ஹெவி பீரியட்ஸ். ஹெவி பீரியட்ஸ் எதனால வருது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு என்னோட சேனல்லையே அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்பேன். யாருக்கெல்லாம் ஹெவி பீரியட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ அது எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டி பீரியட்ஸ், அது பீரியட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வருது, ஒரு சில பேத்துக்கு ரொம்ப ட்ராப் ட்ராப்பாக தான் வருது, ரொம்ப ஸ்பாட்டிங் மாதிரி வருது வந்துட்டு அது ஸ்கேண்டி பீரியட்ஸ். நார்மலி பார்த்தீங்கன்னா விமனுக்கு வந்துட்டு ஒன்று ஆவரேஜ் வந்து பீரியட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 28 to 30 days சைக்கிள் ஆன் ஆவரேஜ். பட் 21 to 35 days பீரியட்ஸ் வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல், நத்திங் டு வரி, தட் இஸ் கால்ட் ரெகுலர் பீரியட்ஸ். இதில் வந்துட்டு ஒரு ரெகுலர் ஆவரேஜ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days to 8 days வரைக்கும் வரும். 8 days மேலே போச்சுன்னா தான் ஹெவி பீரியட்ஸ்னு சொல்லுவோம். அதுமாதிரி 2 days கம்மியாக வந்துச்சுன்னா ஸ்கேண்டி பீரியட்ஸ். அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வருது, நார்மலாக ஃப்ளோ இருக்குது, பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளோ வந்து கம்மியாகிட்டே போகுது. ஒரு ரெகுலராக வந்துட்டு ஒரு 4-5 days நீங்கள் ஃப்ளோ ஆகுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 days தான் ஃப்ளோ ஆகுது, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வரல. இல்லை வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 1 or 2 drops தான் வருது, ஒரு நாளைக்கு ஒரு பேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா தென் இட்ஸ் ஸ்கேண்டி பீரியட்ஸ். ஸோ இது வந்துட்டு எதனால வருதுன்னு சொல்லி அதை நம்ம பார்க்கலாம். இது பேசிக்கலி எப்படி பீரியட்ஸ் வருதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா ஹெச்பிஓ ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம், ஹைப்போதாலமஸ் பியூட்டரி ஓவேரியன் ஆக்சஸ், அதாவது பிரெயின்லேருந்து ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும், ஸ்டிமுலேட் ஆகி அது வந்து அந்த ஓவரி அந்த முட்டைப்பையில் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டு வந்துட்டு ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகி அந்த யூட்ரஸ் லைனிங் உள்ளே போகும். இதுதான் அந்த யூட்ரஸ் வந்து சைட் வியூ. பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்க்குள்ளே வந்து இப்படி தான் இருக்குது, யூட்ரஸ் ஒரு கட் பண்ணால் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். இது உள்ளே இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் எண்டோமெட்ரியம், அதாவது உள்ளே அந்த எண்டோமெட்ரியம் அந்த யூட்ரஸ் லைனிங் ஜவ்னு சொல்லுவோம். ஸோ அந்த முட்டைப்பையில் வந்துட்டு அது ஸ்டிமுலேட் ஆகி ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகி ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்துட்டு இதில் வந்து ஆக்ட் பண்ணி இந்த உள்ளே இருக்க டிஷ்யூ வந்து வளர ஆரம்பிக்கும். மாதம் மாதம் வளர்ந்து ஒரு மந்த் ஒரு 28-30 days சைக்கிள் அந்த எண்டு முடியும் போதுட்டு அந்த ஹார்மோன்ஸ் கம்மியாகும் போது இது வந்துட்டு வெளியே வந்து ஷெட் ஆகி வர்றது தான் பீரியட்ஸாக வருது. அது இந்த டிஷ்யூ தான் வெளியே வரும் பீரியட்ஸு, இது நார்மலாக அந்த சைக்கிள் வந்து போகும். இது வந்துட்டு எப்போ அந்த ஒரு பாத்வே, அதுதான் அந்த பிரெயின் அந்த ஓவரி அப்புறம் இந்த யூட்ரஸ் எண்டோமெட்ரியம், இந்த பாத்தில் எப்போ வந்துட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹெவி பீரியட்ஸாக வரலாம், இல்லை வந்து ஸ்கேண்டி பீரியட்ஸாக வரலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கேண்டி பீரியட்ஸ் வந்துட்டு ரெண்டு காரணங்களால் வரலாம். ஒன்று வந்து ஹார்மோன் காசஸ், அதாவது ஹார்மோன்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பாத்தில் வந்துட்டு எங்கேயாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கேண்டி பீரியட்ஸாக வரலாம். ரெண்டாவது வந்துட்டு யூட்ரஸில் ப்ராப்ளம் இருந்தால், அது இந்த எண்டோமெட்ரியம் ஜவ்னு சொல்கிறதுல ப்ராப்ளம் இருந்தால் அகெயின் யூ கேன் கெட் ஸ்கேண்டி பீரியட்ஸ். இது வந்து எண்டோமெட்ரியல் காசஸ். ஸோ ஹார்மோனல் காசஸ் ஆர் எண்டோமெட்ரியல் காசஸ். இப்போ ஹார்மோனல் காசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஹார்மோனல் காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பாத்வேயில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் வராமல் இருக்கலாம். ரெண்டாவது வந்து நார்மல் காசஸ், நார்மல்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெனட்டிக், உங்கள் ஹெரிடிட்ரி, உங்கள் அம்மா இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ்க்கு உங்கள் பாட்டிக்கெலாம் எப்படி வருதோ அதே அந்த ஹெரிடிட்ரி ஜீன்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கேண்டி பீரியட்ஸாக வரலாம். ரெண்டாவது வந்துட்டு பியூபர்ட்டி டைம், அதாவது வயசுக்கு வர டைமில் வந்துட்டு யூஸ்வலி ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த ஹார்மோன்ஸ் வந்து பிரெயினில் ஸ்டிமுலேட் ஆகி ஓவரியில் ஆக்ட் ஆகி அப்புறம் யூட்ரஸில் ஆக்ட் ஆகி வெளியே பீரியட்ஸ் வருது. ஸோ சில டைம்ஸ் அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் அப்போ தான் உற்பத்தி ஆகிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயசுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 or 2 years வந்துட்டு பீரியட்ஸ் ரொம்ப இரெகுலராக வரும், ரொம்ப கம்மியாக வரும். ஸோ இப்போ யூஸ்வலி என்ன சொல்லுவோம், இது இப்போ தான் உற்பத்தி ஆரம்பிக்குது அதனால் நம்ம 1 or 2 years வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 years மேலேயும் வந்துட்டு இதேமாதிரி ஸ்கேண்டி பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அப்போ நம்ம இவாலுவேட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் 2 years விட்டுருவோம். ஸோ அந்த டைமில் வரது வந்து நேச்சுரல் ஃபிசியாலஜிக்கல் காசஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு பீரியட்ஸ் நிற்கிற டைமில், அதாவது மெனோபாஸ் டைமில் வந்துட்டு தீட்டு நிற்கிற டைமில் வந்து பெரிய மெனோபாஸ்னு சொல்லுவோம். அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்கேண்டி பீரியட்ஸாக வந்து வந்து பீரியட் சுத்தமாக உங்களுக்கு நிற்கும், அதாவது ட்ராப் ட்ராப்பாக வந்துட்டு அப்புறம் சுத்தமாக நின்றுரும். அது வந்துட்டு அகெயின்ஸ் அ நேச்சுரல் காசஸ். அடுத்தது பெத்தலாஜிக்கல் காசஸ்ன்னு சொல்லுவோம். பெத்தலாஜிக்கல் காசஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, அதில் என்னென்ன காரணங்கள் வரலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் மெயின் ஒன் ஃபேக்டர் வந்து ஸ்ட்ரெஸ், அது அவங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ஒர்க் டென்ஷனாக இருக்கும், இல்லை வீட்டில் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஆர் வந்துட்டு வேறு ஏதாவது பிரச்சனையில் இருக்கலாம். அதனால ரொம்ப அவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா திருப்பியும் அந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆகி இந்த மாதிரி யூட்ரஸில் ப்ராப்பராக அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஆக்ட் ஆகாது. ஸோ இந்த லைனிங் சரியாக வளராமல் இருக்கும் போதுட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கம்மியாக வரும், சில டைம்ஸ் பீரியட்ஸே வராது, சில டைம்ஸ் தள்ளி போகும். நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேம் இத்தனை நாள் வந்து ஒழுங்காக பீரியட்ஸ் வந்துட்டு இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒழுங்காக பீரியட்ஸ் வரலாமல் தள்ளி போயிருக்கு, 2 months ஆச்சு, 3 months ஆச்சு, என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்க ஒரே ஒர்க் டென்ஷன், இல்லை நான் வீடு வந்து புதுசாக ஷிஃப்ட் பண்ணுறேன், இல்லை ஒரே பிரச்சனை. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரதுக்கு. ரெண்டாவது வந்துட்டு வெயிட் போட்டே போகுது, ஒபிசிட்டி.
ஸோ வெயிட் போட்டே போட்டாலும் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகி ஸ்கேண்டி பீரியட்ஸ் வரலாம். தேர்ட் வந்துட்டு திடீர்னு சடன் வெயிட் லாஸ், திடீர்னு பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக வந்துட்டு வெயிட் கடகடகடன்னு குறைஞ்சிருவாங்க. அப்போ வந்து நம்ம உடம்புல இருக்க ஃபேட்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக குறையும். பெண்களுக்கு வந்து அந்த ஃபேட்டில் வந்துட்டு ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ திடீர்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபேட்டும் குறையும் போது ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸும் குறைஞ்சிரும். குறைஞ்சிருச்சுன்னா இந்த எண்டோமெட்ரியமில் போய் அந்த ஈஸ்ட்ரஜன் ஆக்ட் ஆகாது. ஸோ அப்போது இந்த லைனிங் வந்து வளராது. வளராமல் இருக்கும்போது கம்மியாக தான் வளரும். ஸோ அப்போ அந்த என்ன கம்மியாக வளர்ந்துருக்கோ அதான் வெளியே வரும். அப்போ பீரியட்ஸ் உங்களுக்கு கம்மியாக வருது. ஸோ டிராஸ்டிக் வெயிட் லாஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸசைஸ், ரொம்ப அதிக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இல்லை வந்து சுத்தமாக எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேண்டி பீரியட்ஸ் வரலாம். அதுவே பார்த்திங்கனா நிறைய அத்லெட்டிக்ஸ் பண்ணுறவங்க, ஜிம்னாஸ்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பயங்கர இன்டென்சிவ் ட்ரைனிங், டெய்லி ட்ரைனிங் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் கேட்டிங்களா காமனாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸே சுத்தமாக வராது, ஒரு வந்தால் ரொம்ப கம்மியாக ஸ்கேண்டி அவங்களுக்கு வரும். அந்த ஹிஸ்ட்ரி நார்மலாக சொல்லுவாங்க. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவங்க ஓவராக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ரொம்ப காமன் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். ஸோ பாலிசிஸ்டிக் வரும்போது கூட இந்த மாதிரி வந்துட்டு இரெகுலராக சைக்கிள்ஸ் மட்டும் வராது, பீரியட்ஸும் ரொம்ப ஸ்கேண்டியாக வரும். சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் ஹையாக வரும், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். ஸ்கேண்டி பீரியட்ஸும் வரலாம், ஹெவி பீரியட்ஸும் வரலாம் பாலிசிஸ்டிக் சிண்ட்ரோமில். அடுத்தது வந்து தைராய்டு, அகெயின் தைராய்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ஸ்கேண்டி பீரியட்ஸாக வரலாம், எக்ஸசிவ் பீரியட்ஸாக வரலாம். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி ட்ரீட்மெண்ட்டு நீ எடுத்துக்கணும். அடுத்த ஒன்று இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் வந்துட்டு ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன் இருக்குது, அதுவும் பிரெயினில் வந்து ஒரு ஹார்மோன், வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன். அந்த ஹார்மோனும் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து சரியாக வராமல் இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த பெத்தலாஜிக்கல் காசஸ் இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக வந்துட்டு அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் வந்து இந்த யூட்ரஸில் போய் ஆக்ட் பண்ணி அந்த டிஷ்யூ வளர விடாமல் கம்மியாக வளரும், இல்லை வளரவே வளராது. ஸோ அதனால் உங்களுக்கு பீரியட்ஸ் கம்மியாக வரும், ஒரு பீரியட்ஸே வராது, வந்த ஒன் ஆர் டூ ஸ்பாட்டிங் தான் வரும். ஸோ இது ஒரு காசஸ். அடுத்து என்னென்ன காசஸ் பார்த்தீங்கன்னா, சர்ட்டன் ட்ரக்ஸ், அதாவது சில மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, ஒன்று காமனாக வந்துட்டு ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், அது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, ஆர் ஒரு சம்டைம்ஸ் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கொடுப்போம். ஸோ அது பில்ஸ் எடுக்கும்போது கூட இந்த மாதிரி பீரியட்ஸ் கம்மியாக வரலாம் அந்த ஃபேஸில். ரெண்டாவது மெரினான்னு சொல்லிட்டு ஒரு ஐயூடி, அது காப்பர் டீ மாதிரி இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ்ன்னு சொல்லுவோம், அது எதுக்குன்னா இந்த மாதிரி எக்ஸசிவ் ப்ளீடிங் வரவங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி பர்த் கண்ட்ரோல் பில்லாகவும் அது யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம யூட்ரஸ்க்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அது கூட வந்து உள்ளே வந்து அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெரினா போட்டிருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வரும், ஒரு ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் தான் வரும். ஸோ மெரினானா என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக அதுவும் ஒரு வீடியோ வந்து நான் வந்து என் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மெரினா பற்றி தெரியணும்னா நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். அடுத்தது வந்துட்டு அதே மாதிரி பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸாக கொடுப்போம், மந்த்லி இன்ஜெக்ஷன்ஸ், ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்த் கண்ட்ரோலுக்கு ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸு இல்லை பில்ஸ் எடுத்திங்கன்னா கூட இந்த மாதிரி ஸ்கேண்டி பீரியட்ஸ் வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில சைக்காட்ரிக் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு டிப்ரெஷனாக இருக்குது, ஒரு ஆன்சைட்டியாக இருக்குது, இல்லை வேறு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, அதனால நீங்கள் ஒரு மெடிசன்ஸ் எடுத்திங்கன்னா கூட இந்த மாதிரி பீரியட்ஸ் இரெகுலராக வரும், இல்லை பீரியட்ஸ் சுத்தமாக வராது, இல்லை ஸ்கேண்டியாக வரும். ஸோ தீஸ் ஆர் த காசஸ் ஆஃப் ஹார்மோன் இம்பேலன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் காசஸ், அதாவது கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி ஸ்கேண்டி பீரியட்ஸ் வரலாம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஷர்மேன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், அது இந்த ஃபுல்லாகவே வந்து அந்த எண்டோமெட்ரியம் லைனிங்கை வந்து யூட்ரஸே எஃபெக்ட் ஆகிருக்கும். ஆஷர்மேன் சிண்ட்ரோம் அது எப்படி எஃபெக்ட் ஆகுது, நீங்கள் வந்து அடிக்கடி அபார்ஷன் பண்ணுறீங்க, அடிக்கடி டிஎன்சி பண்ணுறீங்க. ஸோ டிஎன்சி பண்ணுறது பேசிக்கலி என்ன பண்ணுறோம், அபார்ஷன்ஸ், அது இந்த இருக்க அந்த ஸ்க்ரேப்பிங் அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து நம்ம எடுத்து எடுத்து விடுறோம் ஒரு வாட்டி அபார்ஷன் பண்ணும்போது. ஸோ இது எடுக்கும்போது என்னாகும், அந்த லைனிங்கே வெளியே வந்துடுது, சம்டைம்ஸ் அதை டேமேஜ் ஆகிரும் சில பேத்துக்கு. ஸோ அதுதான் ஆஷர்மேன் சிண்ட்ரோம். ஸோ இந்த ஆஷர்மேன் சிண்ட்ரோம் வந்துட்டு வரும்போதுட்டு இந்த மாதிரி சுத்தமாக வந்துட்டு சில பேத்துக்கு பீரியட்ஸே வரவே வராது, ஒன் ஆர் டூ ஸ்பாட்டிங் தான் வரும். ஸோ அதனால எப்பயுமே என்னென்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் டிஎன்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வேணாம்னா, ஒரு நிறைய பர்த் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ், ஃபேமிலி பிளானிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதை பற்றி கூட டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் என் சேனலில் பேசியிருக்கேன், பர்த் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ்னு. அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தடுக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் இதே மாதிரி பார்க்குறோம், அடிக்கடி அபார்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பீரியட்ஸே சுத்தமாக வரலன்னு சொல்லி சின்ன பொண்ணுங்களாம் வராங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் ஒரு ஃபியூச்சரில் உங்களுக்கு நீங்கள் ஓகே இப்போ எனக்கு குழந்தை வேணும், நான் கன்சீவ் ஆகிறேன் பண்ணும்போது கன்சீவே ஆக முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த லைனிங்கே ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்பாயிலாகிறதுனால சுத்தமாக உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனா யூட்ரஸே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பாயில் ஆகிட்டு ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஐவிஎஃப்ம் பண்ண முடியாது, அப்போ நீங்கள் சரகசி தான் போயானோ அந்த மாதிரி நிலைமைக்கும் போகுது. ஸோ அதனால் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
இந்தியாவில் ரொம்ப காமனாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா வெஜல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனாக வருது. அதுலேயும் ரொம்ப பர்டிகுலராக டிபி டியூபோக்ளோசஸ் வந்து ரொம்ப காமன். ஸோ அது கூட வந்துட்டு நம்ம செஸ்ட் மட்டும் அதாவது லங்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, கர்ப்பப்பையும் ஆக்சுவலி அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு பேர் வந்துட்டு ஜெனிட்டல் டியூபோக்ளோசஸ், அதாவது கர்ப்பப்பை டியூபோக்ளோசஸ். இது கூட வந்துட்டு எப்படி ஒரு சில டைம்ஸ் வெஜல் ஒரு இன்ஃபெக்ஷன் ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி ஆரம்பிக்கும், அந்த மாதிரி இருந்தால் இமீடியட்லி உங்கள் டாக்டர் கைனகாலஜிஸ்ட் போய் செக் பண்ணி அதிலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆர் உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஜுரம் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு ஈவினிங்காகமே ஜுரம் டெய்லி இருக்குது, ஓர் பயங்கரமாக வெயிட் குறைஞ்சிட்டே போய் ஒல்லி ஆகிட்டே போகிறீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இவாலுவேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை மெயின் டிபி இருக்கான்னு பார்த்து அதுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக கோர்ஸ் 6 to 9 months கொடுப்போம். ஸோ இதெல்லாம் டிலே பண்ணாமல் எடுக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த யூட்ரஸ் வந்து டேமேஜ், ஸ்பெஷலி இந்த எண்டோமெட்ரியம் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். பிகாஸ் எனக்கே நிறைய யங் கேர்ள்ஸ் வருவாங்க, நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் வந்துச்சு, எனக்கு வெயிட் லூஸ் ஆச்சு, அப்போ நான் சாதாரணமாக விட்டேன், அதுக்கப்புறம் தான் ஒரு 3-4 months கழிச்சு தான் நான் கண்டுபிடிச்சி எனக்கு டிபி இருக்குன்னு சொல்லி அப்புறமா 9 months ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஸோ நீங்கள் அந்த லேட்டாக நீங்கள் விட்டிங்கன்னா அது யூட்ரஸ் டேமேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரமா சொல்லுவாங்க இப்போ எனக்கு பீரியட்ஸே சுத்தமாக வரல டாக்டர், என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸே ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் அவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு பீரியட்ஸ் வர வாய்ப்பே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லை அவங்க பீரியட்ஸும் வரமாட்டேங்குது. ரெண்டாவது நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆக முடியாது அவங்களால. ஸோ அவங்க சரகிட்டு தான் போயானோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையும் வருது. அதனால எப்பயுமே ஒரு இன்ஃபெக்ஷனு ஆர் ஒரு வெயிட் லாஸ் ஆகுது, ஒரு டெய்லி ஒரு ஃபீவர் மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இமீடியட் ட்ரீட் பண்ணி ஏர்லியராகவே எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும் ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா யூட்ரஸ் காசஸ். ஸோ அதனால வரலாம். ஸோ அதனால் இதுதான் இருந்தால் பிரச்சனால் தான் உங்களுக்கு ஸ்கேன்டி பீரியட்ஸ் வருது. ஸோ எப்பயுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 டிஃப்ரென்ஸ் தெரியுது, எப்பயுமே எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வந்து திடீர்னு கம்மியாக வருதுன்னா இமீடியட்டாக உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ஏர்லியாக செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஏர்லியாக இவாலுவேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன இவாலுவேஷன் பண்ணுவோம் அந்த காமன், ஸோ காமனாக என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதுவும் சம்டைம்ஸ் உங்கள் ரத்தம் கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரி வந்துட்டு ப்ளீடிங் வந்து கம்மியாகலாம். ஸோ வந்துட்டு ரத்தம் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பண்ணிப்போம். அப்புறம் அந்த ஹார்மோன்ஸ் டீட்டெயில் ஹார்மோனல் ப்ரொஃபைல் ஃபுல்லாக எடுப்போம். அது தைராய்டு ஹார்மோன்ஸு, அந்த ஈஸ்ட்ரஜனில் இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரானில் இருக்குது, ப்ரொலாக்டினில் இருக்குது, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துப்போம். அடுத்தது வந்துட்டு கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த கர்ப்பப்பையே இந்த லைனிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். அடுத்தது வந்துட்டு அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ரெக்கார்டாக வந்துட்டு இருந்துச்சுன்னா டிபி இருக்கான்னு சொல்லி டிபி டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்தது வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டில் உங்களுக்கு மருந்து மாத்திரலாம் கொடுத்துட்டு ஒன்றும் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்கேன்டே வந்தால் நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கேமரா எடுத்து இந்த கர்ப்பப்பைக்குள்ளே கேமரா போட்டு இந்த லைனிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேமேஜாக இருக்கா நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அது கேமராலே நம்மளுக்கு கண்ணில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அடுத்தது இந்த லைனிங் வந்து பயோப்சி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது அந்த ஹார்மோன்ஸ்லாம் நார்மலாக அந்த பயோப்சி டிஷ்யூவில் இருக்கா இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை டிபி இருக்கான்னு இந்த டெஸ்டிங்கில் தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் எவாலுவேட் பண்ணி அதில் என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். ஸோ எல்லாம் யங் கேர்ள்ஸ்க்கும் விமனுக்கு என்ன சொல்லணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப திடீர்னு பீரியட்ஸ் ரொம்ப கம்மியாகவே வந்துட்டுருக்கு ரைட் ஃப்ரம் பிகினிங், அது பியூபர்ட்டி அது வயசுக்கு வந்து 2 இயர்ஸ் விட்டுருவோம் நார்மலாக, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ரொம்ப ஸ்கேன்டி பீரியட்ஸ் ரொம்ப பீரியட்ஸ் கம்மியாகவே வந்துச்சுன்னா திருப்பி ஒருடைய செக் பண்ணி முன்னாடியே ப்ராப்பராக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆர் எப்பயுமே பீரியட்ஸ் ரெகுலராக நார்மலாக வரும், திடீர்னு ரொம்ப கம்மியாகிட்டே போகுதுன்னா திரும்பி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதேமாதிரி ப்ரெக்னென்சி நீங்கள் ஃபியூச்சர் ட்ரை பண்ணும்போது கூட ஒரு பிரச்சனை இருக்காது. பீரியட்ஸ்ன்றது எல்லா விமனுக்கும் மாதம் மாதம் கரெக்டாக நார்மலாக வந்தால் தான் அது ஹெல்த்தி, சரிங்களா? அதனால் இர்ரெகுலராக இருந்தால் ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. ஹெவி ஃப்ளோவாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுமாதிரி ஸ்கேன்டி ஃப்ளோவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ மாதம் மாதம் ரெகுலராக வந்துட்டு ஒரு விமனுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வந்தால் தென் இட்ஸ் வெரி ஹெல்த்தி. உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இல்லை, குவஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.